வணக்கம். ஐந்தாம் வகுப்பு இயல் ஏழு. வாரித்தந்த வள்ளல் உரைநடை பகுதி. இந்த பாடப்பகுதியில் வள்ளலில் ஒருவரை பற்றி கூறப்பட்டுள்ளது. கடையில வள்ளல்கள் யாரெல்லாம்? முல்லைக்கு தேர் கொடுத்த பாரி, மயிலுக்கு போர்வை தந்த பேகன், கொடையை கேட்டு வருபவர்களுக்கு இல்லை என்று கூறாத காரி, நாகம் அளித்த ஒளிமிக்க ஆடையை சிவனுக்கு அளித்த ஆய், நீண்ட நாள் வாழ வைக்கும் அற்புத நெல்லிக்கனி ஒன்றை அவ்வைக்கு அளித்த அதியமான், வேறு ஒருவரிடம் சென்று கொடை கேட்காத அளவுக்கு கொடை அளிக்கும் நல்லி, தன் பலம் பொருந்த நாட்டை கூத்தாடுபவருக்கு பரிசாக கொடுத்த ஓரி, இவர்கள்தான் கடையேழு வள்ளல்கள். அவர்களில் ஒருவரான வல்வில் ஓரியை பற்றிய பாடம் தான் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. வாருங்கள், பாடப்பகுதியை அறிந்து கொள்ளலாம். நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையை தலைமுறையமாக கொண்டு ஆட்சி செய்து வந்தவர் வல்வில் ஓரி. இவர் ஓர் சிறந்த வில்வித்தையாளரும் கூட. ஓரி மன்னன் வீரம் கொடைத்திறன் குறித்து சங்க கால தமிழ் இலக்கியங்கள் எட்டுத்தகை நூல்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஓரிவண்ணனின் சிறப்பை போற்றும் வகையில் கடந்த 1975 ஆண்டு கொல்லிமலை செம்மேட்டில் ஓரி மன்னன் குதிரை மீது அமர்ந்திருப்பது போன்ற சிலை வடிவமைக்கப்பட்டது. ஆண்டுதோறும் தமிழ் மாதமான ஆடி 18 தேதி ஓரி மன்னனுக்கு இரு தினங்கள் அரசு விழாவாகவும் கொண்டாடப்பட்டு வருகிறது. இவ்விழாவில் வில்வித்தையில் சிறந்து விளங்கிய ஓரி மன்னனின் சிறப்பை போற்றும் வகையில் வில்வித்தை போட்டி நடத்தப்படுது. இது போல பாரம்பரிய நடனங்களும் நடத்தப்படுகின்றன. வல்வில் ஓரியின் கொடை திறனை பறைசாற்றும் வகையில் இப்பாடப்பகுதி அமைந்துள்ளது. இந்த பாடப்பகுதியில் பாடர் ஒருவர் வல்வில் ஓரியிடம் உதவி நாடி செல்கிறார். அவருக்கு வேண்டிய உதவிகளை வல்வில் ஓரி செய்வதாக இப்பாடப்பகுதி அமைந்துள்ளது. பாடர் என்றால் யார் என்றால், பாட்டு பாடுபவர் அல்லது இசை கருவிகளை வாசிப்பவர், நடனமாகிய கலைகளை தொழிலாக கொண்டவர்களைத்தான் பாணர்னு சொல்லுவாங்க. நாடோடிகளாக இவங்க வாழ்ந்து ஊர் ஊரா சென்று மக்களை மகிழ்விக்கும் பணிகளை செய்பவங்க தான் பாணர்கள். அப்படிப்பட்ட பாணர் ஒருத்தர் வல்வில் ஓரிய பார்க்க போறாரு. வாங்க பாடப்பகுதியை அறிஞ்சுக்கலாம். குழந்தைகள் அழுதபடி அம்மா அம்மா என்று அழுகின்றன. அப்போது பாணர் வீட்டுக்கு வருகிறார். அம்மா பசிக்கிறது, சோறு போடுங்கள். நங்காய், குழந்தைகள் ஏன் அழுகின்றனர்? உணவு கொடுக்க கூடாதா? இருந்தால் குடித்திருப்பேனே, தானியங்களும் மாவும் நேற்றே தீர்ந்து போய்விட்டன. இந்த நிலைக்கு நானும் ஒரு காரணமாகிவிட்டேன், என்ன செய்வேன்? ஐயனே, நான் ஒரு யோசனை சொல்லட்டுமா? சொல் நங்காய், நீ சொல்லும் யோசனையால் நம் குழந்தைகள் பசி நீங்கட்டும். கொல்லிமலை அரசன் வல்வில் ஓரியை சென்று கண்டு வாருங்கள், அள்ளி கொடுக்கும் வள்ளல் என்று எல்லோரும் கூறுகிறார்களே. ஆம், நானும் கேள்விப்பட்டுள்ளேன். வீரத்திலும் கொடைத்திறத்திலும் சிறந்தவர். இப்பொழுதே செல்கிறேன். சென்று வாருங்கள், தாங்கள் வரும் வழி நோக்கி எங்கள் விழிகள் பார்த்திருக்கும். வாலியமன்னா, இசைப்பாளர் ஒருவர் உங்களை காண வாயிலில் காத்திருக்கிறார். தடுக்காதே, அவரை விரைந்து உள்ளே அனுப்புக. கொல்லிமலை கொற்றவர் கொடைத்திரத்தின் கோமகனே, நீவீர் வாழ்க, உமது படை வாழ்க. தரணியெங்கும் தமிழிசையின் புகழ் பரப்பும் பாணரே, வருக, வளரட்டும் தமிழ் தொண்டு. எம்மை நாடி வந்த காரணம் வள்ளலே, வறுமையின் காரணமாக எனது வீட்டின் அடுப்பில் பூனை உறங்குகிறது. தமிழ் பரப்பும் பாணரே, உமது நிலை என்னை வருத்தமுறச் செய்கிறது.
உணவின்றி என் இல்லால் மெலிந்து கிடக்கிறாள். பிள்ளைகளோ காற்றை உண்டு கண்ணில் உயிரை தேக்கியபடி இருக்கின்றனர். கவலை வேண்டாம் பாணரே, உம் வறுமையை போக்குவது எனது பொறுப்பு. மரம் பழுத்து எல்லோருக்கும் பயன் தருவது போல எம் துயர் துடைத்து உதவும். ஆகட்டும் பாணரே. அமைச்சரே வாருங்கள், இப்பாணரின் குடும்பம் பல தலைமுறைகள் வாழ வழி செய்திடுங்கள். அப்படியே அரசே, தாங்கள் ஆணைப்படி செய்கிறோம். பொற்காசுகளை அள்ளித் தருக, அணிமணிகளும் கயிர்களும் அனுப்பிடுக, பற்பல பரிசுகளை பேழைகளில் நிறைத்து அனுப்பிடுக. தங்கள் ஆணைப்படி அப்படியே அனைத்தையும் அனுப்பி வைக்கிறேன் அரசே. கற்ற கல்வி அறியாமை அகற்றுதல் போல உற்ற துயர் துடைக்கும் வள்ளலே, உங்களின் குன்றா புகழ் கொடை பண்பு ஓங்குக. வாழ்க வாழ்க. போய் வாரும் பாணரே, நீரும் உமது சுற்றத்தாரும் குறைவின்றி நீடூழி வாழ்க. இந்த பாடப்பகுதிய சுருக்கமா அறிஞ்சுக்கலாம் வாங்க. கொல்லிமலை அரசன் வல்வில் ஓரி ஆட்சி செய்த ஊர்ல தான் இந்த பாணர் ஒருவர் வாழ்றாரு. இவர் ரொம்ப ஏழ்மையான நிலைமையில இருக்கிறாரு. இவருடைய பசங்களுக்கு ஒருவேளை உணவு கூட கிடைக்காம ரொம்ப வறுமையில இருக்காரு. அப்ப அவங்க ஒரு மனைவி ஒரு யோசனை சொல்றாங்க, நம்ம நாட்டை ஆட்சி செய்யற வல்வில் ஓரிட்ட போய் நீங்க உதவி கேளுங்க, கண்டிப்பா அவர் நமக்கு உதவுவாருன்னு. உடனே பாணரும், ஆமா அவரை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், அவர் எல்லாருக்கும் உதவி செய்வாருன்னு. உடனே பாணரும் தன்னுடைய மனைவிட்ட விடை பெற்றுட்டு பல்வில் ஓரிய காண்பதற்காக அந்த அரசவைக்கு போறாரு. அரசபையில வல்வில் ஓரியிடம் தன்னுடைய ஏழ்மை நிலையை எடுத்து சொல்றாரு. அதை புரிஞ்சுகிட்ட வல்வில் ஓரி அவருக்கு உதவி செய்யறதுக்கு விருப்பப்படுறாரு. தன்னுடைய அமைச்சரை அழைச்சு இவருக்கு தேவையான எல்லா விதமான பொருட்களையும் கொடுத்து விட சொல்றாரு. பொற்காசுகள், அணிகள், மணிகள் எல்லாத்தையும் கொடுக்க சொல்றாரு. அது மட்டும் கிடையாது, பரிசுகளை பெட்டியில வச்சு கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட உடனே பாணருக்கு ஒண்ணுமே புரியல. கல்வி எப்படி அறியாமை அகற்றுதோ அதே போல வல்வில் ஓரி இல்லாதவங்களுடைய துயரை துடைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து விடை பெற்று போறாரு. இது வல்வில் ஓரி எப்படி வாரி தந்த வள்ளலாக வாழ்றாரு அப்படிங்கிறத உணர்த்துறதுக்கான இந்த பாடம். வல்வில் ஓரியை பற்றி இந்த பாடத்துல நிறைய தெரிஞ்சிருப்பீங்க. இந்த பாடத்துடைய புத்தக பயிற்சி காணலாம். சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுக. பொற்காசு இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. சரியான விடை பொன் கூட்டல் காசு. வினா இரண்டு, கொடைத்திறன் இச்சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. சரியான விடை கொடை கூட்டல் திறன். வினாயன் மூன்று, களிறு என்பது டேஷை குறிக்கும். சரியான விடை யானை. வினா நான்கு, தரணி இச்சொல்லின் பொருள் டேஷ். சரியான விடை உலகம். வினா ஐந்து, சோறு இச்சொல்லுடன் பொருந்தாதது டேஷ். சரியான விடை கல். பொருத்துக, இவற்றிற்கான சரியான விடை பேழை பெட்டி, மாறி மழை, வாயில் வாசல், ஆணை கட்டளை, இரவல் கடன். வினாக்களுக்கு விடையளிக்க, பாணனின் குழந்தைகள் பசியால் வாட காரணம் என்ன? தானியங்களும் மாவும் தீர்ந்து போய்விட்டதால் பாணனின் குழந்தைகள் பசியால் வாடின. வல்வில் ஓரியின் சிறந்த பண்பு எது? கொல்லிமலை அரசன் வல்வில் ஓரி அனைவருக்கும் அள்ளி கொடுக்கும் வள்ளல். அவர் வீரத்திலும் கொடைத்திறனிலும் சிறந்தவர். பரிசு பெற்ற பாணன் மன்னனை எவ்வாறு வாழ்த்தினான்? கற்ற கல்வி அறியாமை அகற்றுதல் போல உற்ற துயர் துடைக்கும் வள்ளலே, உங்களின் குன்றா புகழ் கொடை பண்பு ஓங்குக, வாழ்க வாழ்க என மன்னனை பார்த்து பாணன் வாழ்த்தினான். வாரி தந்த வள்ளல் இப்படக்கதை மூலம் நீவிர் அறிந்து கொண்டதை எழுதுக. தன்னை நாடி வந்தவர்களுக்கு இல்லை என்று கூறாத வள்ளல்,
தன்மை கொண்டவனாக இருந்தார் வல்வில் ஒரியாவார். அவரை போல நாமும் வாழ வேண்டும். சிந்தனை வினா, வல்வில் ஓரி போல் ஈகை பண்பு உனக்கு இருந்தால் நீ யாருக்கெல்லாம் உதவி செய்வாய் என்பதை உங்க சொந்த நடையில எழுதி பழகுங்க. மாணவர்களே, இந்த பாடப்பகுதியில வல்வில் ஓரியின் கொடை திறனை பற்றி நன்கு தெரிஞ்சிருப்பீங்க. மற்ற வள்ளல்கள் பத்திய செய்திகளை அறிஞ்சிட்டு வாங்க. நன்றி.